எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு கின்னஸ் பாபு கணேஷுங்க. நான் 30 வருஷமா தமிழ் சினிமால இருக்கேன். என்னுடைய பாட்டு நீ கட்டு சேலம் மடிப்புல சாங் வந்து உலகம் ஃபுல்லா பாப்புலர், எல்லாருக்கும் தெரியும். நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல 30 வருஷமா இருக்கேன். இந்த முறை டிஆர் அணி இல்ல வந்து நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பருக்கு நின்று மெம்பர்ஸ் ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சாங்க. நாங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி வந்து விஷயங்களை வந்து செய்வோம்னு சொன்னோமோ அது ஒன்று கூட இப்போ இருக்கிற தலைமை திரு ராமநாராயணன் அவர்களுடைய மகன் திரு முரளி ராமசாமி அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் வந்து எடுத்து சொன்னோம்னா செய்ய மாட்டேன். ஏன்னா விஷால் 7 கோடி ரூபாய் நம்ம சங்கத்தினுடைய பணத்தை மிஸ் ஹேண்டில் பண்ணிட்டார். ஸோ அந்த மிஸ் ஹேண்டில் பண்ணி அவர் இளையராஜா சார் ப்ரோக்ராம் பண்ணி பல கோடி ரூபாய் லாபம் வரணும்னு அந்த அமௌண்ட்டு இன்னும் ட்ரஸ்ட்டுக்கு வரலைங்க. அந்த பணம் என்னத்துக்கு யூஸ் ஆகும்னா எல்லாருக்கும் மெடிக்ளைமு, ஏழை ப்ரொடியூசர்களுக்கு வந்து அந்த எஜுகேஷனலுக்காக, ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த இறப்புக்கு, கல்யாணத்துக்கு, இது மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்த பணத்தை சர்வசாதாரணமாக வந்து எடுத்து காலி பண்ணிட்டு போயிட்டார். நாங்கள் ஜெயிச்சு வந்ததுமே இதுதான் முதல் வேலையாக செய்வோம் அப்படின்னும். இந்த மாதிரி விஷயங்களை கேள்வி கேட்டால் இப்போது வழக்கில் இருக்குது. சிம்புவோட மேட்ரு எடுத்துட்டிங்கன்னா ஆஸ் பர் அண்ணன் டிஆர் அண்ணன் அவர்கள் சொல்கிற பிரகாரமும் உஷா அவர்கள் சொல்கிற பேப்பர்ஸில் நான் பார்த்தேன், வழக்கு நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்தை கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா இங்கே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசக்கூடாது. ஏன்னா வழக்கு இல்லைன்னு வச்சுங்க, கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஒத்துமையாக இருந்து செயல்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். பட் இன்னைக்கு அது ஹைகோர்ட்டில் நிலுவையில் உள்ள ஒரு வழக்குக்கு தான் இப்போது டிஆர் உஷா மேடம் அவர்களை வந்து மேலே கூப்பிட்ருக்காங்க. இதில் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதுக்காக வந்து என்னை எதுக்காக நீக்கியிருக்காங்க, ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தாங்க. எஸ்பிபி பாலசுப்ரமணியம் என்னுடைய காட் பிரதர். நான் சினிமாவில் வர்றதுக்கு புரட்சி தலைவர் எனக்கு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. எஸ்பிபி சார் தான் வந்து என்னை வளர்த்து விட்டாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் நடத்த போகிறேன், என் சொந்த செலவில் என் சொந்த இடத்துல அவருக்கு ஒரு செலவு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நம்ம கொரோனா காலகட்டத்தில் பண்ணவும் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை நான் வாட்ஸ்அப்பில் போட்டதுக்காக குழந்தைத்தனமாக இருக்கும். பட் உண்மை இதுதான். அந்த கடிதம் நான் எல்லா ப்ரெஸுக்கும் அனுப்புகிறேன். எஸ்பிபிக்கு நான் செலவிக்கிறேன்னு சொன்னதுக்காக என்னை 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரிஜினல் காரணம் அது இல்லை. நம்ம இந்த 7 கோடி ரூபாய் இதை கேட்குறோம், எல்லா தவறுகளையும் தட்டி கேட்குறோம். நம்ம சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் நல்லா இருந்தால் மட்டுமே தமிழ் சினிமா நல்லாயிருக்கும். அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்தில் படம் எடுத்துட்டு எல்லாரும் வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்கும். காட்டுப்புறான்ற ஒரு திரைப்படம் 2 வருஷம் ஆச்சுங்க, 2 ஆண்டுகளாக நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியாது. நம்ம சங்கம் கரெக்டாக இருந்தால் தான் இதெல்லாம் கரெக்டாக நடக்கும். இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் தவறுதலாக இருக்குது. விஷாலுக்கு இந்த பணத்தை கேட்கறதுக்கு ஏன் முடியலன்னா, ஒருத்தர் கதிரேசன் பவர் அவரை வச்சு படம் எடுக்கிறாருங்க, இன்னொருத்தர் வந்து அவருடைய டேட்டுக்காக கேட்டுட்ருக்காரு, பொருளாளர் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் அதிக வட்டிக்கு பணம் வந்து வட்டிக்கு விடுறாரு. ஸோ எங்கேருந்து ஒரு நியாயம் கிடைக்கும்? எவ்வளோ பெரிய ஜாம்பவானுங்கள்லாம் இருந்த ஒரு இடம் இன்றைக்கி வந்து செயல்பாடு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். ஸோ இந்த தகவலை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டு சரியான நேரத்தில் பதிவு பண்ணியிருக்கேன். சிம்புவோட மேட்டரும் வந்து நேரடியாக நம்ம மைக்கேல் ராயப்பன் சாருக்கும் அவருக்கும் இருக்க பிரச்சனை, நேராக உட்காந்து பேசினா சால்வ் ஆகிற பிரச்சனை. ஹைகோர்ட்டில் வழக்கு நிலுவில் இருக்கும்போது இவங்க இது மாதிரி கூப்பிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்றா இந்திய சட்டம். இந்திய சட்டத்தில் எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக அணுகணுமே தவிர இது மாதிரி பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய ஒரு விவாதங்க. ஏதாவது கேள்வி இருக்கா? நன்றி. எஸ்பிபிக்கு செலவு வச்சதுக்காக ஏன் ஒருத்தரை தூக்குனீங்கன்னு அவசியம் நீங்கள் கேட்கணும். நன்றி, வணக்கம்.